அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த குடல் வாங்கி சமைச்சேன் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணியிருந்தேன். அதுக்கான ரெசிபிஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஆனா அன்னைக்கு நான் டே இன் மை லைஃப் எடுக்கல, அதனால அந்த குக்கிங் வ்ளாக் மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த குடலோட சைஸை பார்த்துட்டு இது ஆட்டு குடலே இல்ல அப்படின்னு இருந்தீங்க. ஆட்டோட குடல் தான், கொஞ்சம் பெரிய சைஸ் கெடாவோடது. எப்பயுமே 300 ரூபாய் 350 ரூபாய்க்கு தான் குடல் வாங்குவேன், ஆனா இது பெரிய சைஸ் குடல் அப்படின்றனால 600 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. நானும் ஏன்னு கேட்டேன், நல்ல பெரிய சைஸ் தாராளமா 2-3 குடல் சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. குடல் வாங்கிட்டு அங்கேயே ஒரு 300 கிராம் அளவுக்கு ஈரல் வச்சிருந்தாங்க, சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் ஈரலை வேக வச்சிடலாம்னு ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா தாளிச்சு பச்சைவாடை போனதுக்கு அப்புறமா வாங்கிட்டு வந்திருந்த ஈரலையும் சேர்த்து அந்த ஈரல் மூழ்கிற அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு விசில் போட்டுடலாம். ஈரல் கல்லு மாதிரி ஆகக்கூடாது, சாஃப்டாவே இருக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது, ஒரு 2 விசில் ஆஃப் பண்ணிருங்க. ஈரல் வேக வச்சுட்டு அப்படியே குடல் கழுவுறதுக்கு வந்தாச்சு. இதுதான் இருக்கிறதுலயே பெரிய வேலை, கவனமாகவும் பண்ணணும். ஏன்னா கழுவுறத பொறுத்து தான் குடலோட டேஸ்ட்டும் இருக்கும். குடல் வாங்கும் போது இந்த 5 உருப்படி இருக்கான்னு பார்த்து வாங்க. கீழே இருக்கிறது சிலுப்பி குடல், நான் கையில் வச்சிருக்கிறது இறப்பை. சிலுப்பி குடல் வயிற்றுல இருக்க புண்ணுக்கு ரொம்ப நல்லது, லைட்டாக கொழுப்பாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நான் கையில் வச்சிருக்கிறது முடிச்சு இல்லைனா சிறு குடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு கறி மாதிரி இருக்கும், இதையுமே நம்ம சிறு குடல் மாதிரி பெரட்டிட்டு தான் கழுவணும். 5வதா பை, இதுக்குள்ள தான் எல்லாமே இருக்கும். நம்ம வாங்கும் போது குடலை பொறுத்த வரைக்கும் பெரட்டி பெரட்டி தான் நம்ம கழுவுவோம். ஒரு சிலருக்கு பெரட்ட தெரியாது, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். குடல் பெரட்ட தெரியாதவங்களுக்கு அந்த சிறு குடல்ல சிசர் விட்டு நேரா இழுத்து விட்டீங்கன்னா ஓபன் ஆகும், அதுக்கப்புறம் அதுல இருக்க அழுக்கெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா தெரியும். அதை அப்படியே கழுவிட்டு நம்ம சுடுதண்ணில போட்டுக்கலாம். குடல் பெரட்டுறதுக்கு ஒரு குச்சி எடுத்திருக்கேன், அதுல லைட்டா வச்சு இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டீங்கன்னா பின்னாடி திரும்பிடும். கடைசியா நம்ம திருப்பும் போது இது கொஞ்சம் வேலையா தெரியுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிருங்க, ஈஸியா வேலை முடிஞ்சிடும். நான் பாத்திருக்கேன் நிறைய பேர் மார்க்கெட்லயே குடலை கட் பண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டுல அதை அப்படியே சுடுதண்ணில போட்டு அலசி நீங்க சமைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. அந்த குட்டி குட்டியா கட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ள இருக்க அழுக்க நம்மளால ப்ராப்பரா எடுக்கவே முடியாது பெரட்டாம. ஆனா சாலிடா நம்ம கிளீன் பண்ண உட்காந்தோம்னா 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரமாவது எடுக்கும். அவ்வளவு நேரம் நம்ம சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும், அதை கழுவி கழுவி சுடுதண்ணில போட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி கிளீன் பண்ணணும்ன்றதுக்காகவே நிறைய பேர் குடல் வாங்க மாட்டீங்க. பட் ஆனா அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. வயிற்று புண்ணெல்லாம் அப்படி ஆத்தி கொடுக்கும். எல்லா சிறு குடலையும் பெரட்டி நல்லா பெசஞ்சு கழுவிட்டு சூடா சுடுதண்ணியை ஊத்திருக்கேன். சுடுதண்ணி ஊத்துனதுமே வெந்த மாதிரி ஆயிரும் லைட்டா, அப்படி மேல எந்திரிக்குது பாருங்க அந்த மாதிரி. இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி 2 தடவை போட்டுட்டு அதை உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சிறு குடல் அவ்வளோதான், இப்படி தான் க்ளீன் பண்ணணும். குடல் பெரட்டி கழுவுனீங்கன்னா பைப் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு, இல்லைனா இந்த மாதிரி நீல நிலமாக தான் இருக்கும். அடுத்ததாக இந்த பையி வெளியில் இருக்கல அந்தது, இதுக்கு மேலே இருக்கிறது வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தால் மட்டும்தான் க்ளீன் பண்ணுவோம். சின்ன குடலாக இருந்தால் எங்கள் வீட்டு சைடில் அப்படியே தான் போட்டுருவாங்க கட் பண்ணி. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குல்ல, அதனால வந்து சுடுதண்ணியில் முக்கி முக்கி அந்த கரண்டி வச்சு சுரண்டி எடுத்தோம்னா வந்துடும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. குடல் மொத்தமும் கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா சுடுதண்ணில போட்டு ஒரு 10 தடவை நல்லா அலசி எடுத்து ரெடி பண்ணியாச்சு சமைக்கிறதுக்கு. நம்ம ஈரல் வேக வச்சிருந்தோம்ல, அந்த தண்ணி எல்லாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ வேக வச்ச அந்த ஈரலை வந்து தாளிக்கிறதுக்கு சுக்கா பண்ண போறோம். அதுக்கு என்ன, சோம்பு, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கேன், வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம வேக வச்சிருக்கோம்ல தண்ணி எல்லாம் நல்லா சுண்ட விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து அந்த வெங்காயத்தோட போட்டு நல்லா பெரட்டிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நல்லா பெரட்டி விட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. ஈரலை வேக வைக்கும் போது சேர்த்த உப்பு தான், இப்போ எதுவும் நான் உப்பு சேர்க்கல. குடல் வேக வைக்கிறதுக்கு குக்கர்ல நம்ம கிளீன் பண்ணி எடுத்துருக்க குடல், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா கடலை பருப்பு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் 2 மணி நேரத்துக்கு. அந்த ஊற வச்ச கடலை பருப்பு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 10 விசில் விட்டுருவோம். அப்பதான் நல்லா வேகும் குடல். வெந்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து கொஞ்சம் குடல் எடுத்து 65க்காக தண்ணி வடிச்சு வச்சாச்சு. அது நல்லா ஆறினதுக்கு பின்னாடி நீங்க 65க்கு என்ன மசாலா பவுடர் போடுவீங்களோ அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. 1 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பொறிச்சுக்கலாம். வேக வச்ச குடலை நான் இப்போ ஒரு கல் சட்டிக்கு மாத்திருக்கேன். கல் சட்டியில சமைக்கிறது எப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கல் சட்டி வாங்கினதுமே கொதிக்க தான் வைக்கணும், தாளிக்க கூடாது. அதுல எண்ணெய் ஊத்தி கொஞ்ச நாள் ஆகணும், நல்லா பழகினதுக்கு பின்னாடி தான் தாளிக்க ஆரம்பிக்கணும். இப்போ அதே குக்கர்ல தாளிச்சு நான் கல் சட்டியில கொட்ட போறேன். ஏன்னா நானுமே கல் சட்டி புதுசா தான் வாங்கியிருக்கேன், அதனால டேரக்டா கொதிக்க மட்டும்தான் வைக்க முடியும். அதனால இதுல தாளிக்க போறோம். எண்ணெய், சோம்பு, பட்டை கிராம்பு, இலக்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்திருந்தேன். அது கூடவே கத்திரிக்காய் முருங்கா. என்ன குடல் குழம்புல கத்திரிக்காய் முருங்கா எல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்க. எங்க வீட்டுல போடுவாங்க, நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி போட்டா தேங்காய், கசகசா, சோம்பு, குழம்பு மிளகாய் பொடி, தக்காளி, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா மையா அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அந்த மசாலாவோட பச்சைவாடை போகிற அளவுக்கு கொதிக்க விடுவோம். மசாலாவோட பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும், ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனா குடல் குழம்பு ரெடி ஆயிரும். இப்படி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தக தகன்னு நிற்குதா. இப்போ கல் சட்டியில தான் சாப்பாடும் நான் வைக்க போறேன். கல் சட்டி அப்படின்றனால நம்மளால தூக்கி வடிக்க முடியாது. அதனால நம்ம பிரியாணி எப்படி சரி அளவு தண்ணி வச்சு வேக வைக்கிறோமா அந்த மாதிரி தான் வேக வைக்கணும். ஆனால் கல் சட்டின்றனால கொஞ்சம் குறைச்சு கூட நீங்க தண்ணி வைக்கலாம். ஏன்னா அந்த கல்
ஷீட்டோட சூடு இருக்க இருக்க சீக்கிரமாக குழஞ்சு போயிடும். அதுக்காக தான் இப்போ நான் வந்து ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யூஸ்வலாக 2 கப் தண்ணி ஊற்றுவோமா, ஆனால் இதுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினாலே போதுன்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த சூட்டுக்கே சீக்கிரம் குழஞ்சு போயிடும். இப்போ நான் சரியான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன், உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. 65 பொறிக்கிறது எப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 65 எண்ணெயில் நீங்கள் இந்த மாதிரி போட்டுருங்க, போட்டுட்டு ஒரு மூடியை போட்டுருங்க, இல்லைனா கண்டிப்பாக டப்பு டப்பு டப்புன்னு தெரிக்கும். எண்ணெயில் போட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா மொறு மொறுன்னு 65 ரெடி. இப்போ வாழை இலையை போட்டாச்சு, அந்த தண்ணி தெளிச்சுட்டு குடல் குழம்பு அவ்வளோ வாசமாக இருந்துச்சு, வீடு முழுக்க மணத்து கலந்துச்சு. இப்போது வாழை இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஈரல் வறுவல் 65 பார்த்தீங்களா, மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கா. சூடான சாப்பாட்டுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க குடல் குழம்பையும் ஊற்றி அப்படியே பெரட்டி சாப்பிட்றதுக்கு இது அம்பு ட்ரெஸ்ஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும் தான் முக்கியம். பாய் பாய், அஸ்லாமு அலைக்கும்.